ஹாப்பி மார்னிங். பிரசங்கி 7:21 சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். அன்பானவர்களே, நம்ம பத்தி நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? நம்ம மனசாட்சி நம்மளை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம எப்பயுமே நினைச்சு பார்க்கணும். நம்ம மனசாட்சி சில நேரம் சொல்லணும், நீ இதுல தப்பா இருக்க, இதை கரெக்ட் பண்ணுன்ட்டு. அதை நம்ம உடனே கரெக்ட் பண்ணி ஆகணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளால இருந்து சொல்லுவார், நீ செய்யறது தப்புன்னு. அந்த நேரம் நம்ம அதை கரெக்ஷன் உடனே பண்ணிடணும். வேத வசனத்தின்படி நம்ம கரெக்டா எல்லாமே செய்யறோமான்னு, நம்ம இந்த வசனத்தை படிச்சு இதுபடி இருக்கோமான்னு நம்மையே நம்ம சோதித்து பார்த்துக்கணும். அதை தெரிஞ்சு நீங்க எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கீங்கன்னா நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்க உலக மனிதர்கள் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்னு தயவு செய்து கேட்க போகாதீங்க. உங்க நண்பர்கள் உங்களுக்கு போன் போட்டு சொல்லலாம், ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம ஃப்ரெண்டு அந்த அவ இருக்கால, அவ உன்னை பத்தி என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சாலே உடனே நிறுத்திடுங்க. ஏப்பா தயவு செய்து போதும், என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவ என்ன நினைக்கிறாங்கிறது எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க. முதல்ல உங்களை பத்தி பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, ஏத்த வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, உற்றார் உறவினர் என்ன சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா போதும். நீங்க எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க தலை நிமிர்ந்து நடக்கலாம். எதற்கும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அடுத்தவங்க உலகம் நம்மளை இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது எப்படி சொல்லிட்டு போட்டோம், ஆனா உலகம் சொல்ற அந்த ஆள் நீங்க கிடையாது. நீங்க யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். வேதம் சொல்றபடி கரெக்டா நடக்க முயற்சி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளால இருக்கார், அவர் சொல்ற வார்த்தைகளை அப்படியே கேளுங்க. அப்ப உங்களுக்கு மனசுக்குள்ளால அவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டாகும். எனக்கு ஒரு கதை சின்ன வயசுல எங்க அப்பா சொன்னாங்க, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு அப்பாவும் மகனும் கழுதியை விற்க சந்தைக்கு போவாங்க, சரியா? அவங்க போயிட்டு இருக்காங்க வழியில, கழுதை நடந்து போயிட்டு இருக்கு, அப்பாவும் பையனும் நடந்து போயிட்டே இருக்காங்க. போற வழியில கொஞ்சம் பேர் சொன்னாங்களாம், கழுதியை வச்சுட்டு ரெண்டு பேர் நடந்து போறாங்க பாரு, யாராவது ஏறி போகலாம்ல அப்படின்னு. ஒன்னா உலக பேச்சை கேட்டுட்டு அந்த அப்பா என்ன பண்ணாரா, அவங்க பையனை ஏறி கழுதை மேல உட்கார வச்சுட்டு போயிட்டே இருந்தாங்களாம். கொஞ்சம் தூரம் போன உடனே கொஞ்சம் மக்கள் சொன்னாங்களாம், சின்ன பையன் ஏறி உட்கார்ந்துருக்கான் பாரு, பெரியவர் நடந்து வந்துட்டு இருக்காரு, சே அவர் உட்கார்ந்துருக்க கூடாது அந்த கழுதை மேல அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவர் என்ன பண்ணாரு, பையனை கீழே இறக்கி விட்டுட்டு அவர் ஏறி உட்கார்ந்தாராம். கொஞ்சம் தூரம் போன உடனே மக்கள் பார்த்து சொன்னாங்களாம், எவ்வளவு சின்ன பையன் பா, அவன் கஷ்டப்பட்டு நடந்து போறான், இவர் இவ்வளோ பெரிய மனுஷர் ஏறி இது மேல உட்கார்ந்துருக்காரு, கழுதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே அவர் என்ன பண்ணாரா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்களாம் கழுதை மேல. அப்படியே போயிட்டே இருக்கும்போது அங்க மக்கள் சொன்னாங்களாம், பாரு கழுதை எவ்வளவு பாவம், ரெண்டு பேர் ஏறி உட்கார்ந்துருக்காங்க, அந்த கழுதை இவ்வளவு வெயிட் தாங்குமா அப்படின்னு கழுதை மேல பரிதாபப்பட்டு பேசினாங்களாம். உன்ன கொஞ்சம் தூரம் போன உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, கழுதை பாவம் தானே அதனாலன்னு ஒரு குச்சியில ஒரு கம்புல அந்த கழுதியை கட்டி போட்டு தோல்ல வச்சு ரெண்டு பேரும் தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்களாம். அப்ப ஒரு பிரிட்ஜு வந்துச்சான், அந்த பிரிட்ஜு மேல ஏறி போயிட்டு இருக்கும் போது கீழே ஆறு போயிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த பிரிட்ஜை தாண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது கழுது அப்படியே அரண்டுருச்சான், அரண்டு அப்படி துள்ளி குதிச்சு அந்த அந்த ரிவர்ல அந்த ஆத்துல அப்படியே விழுந்துருச்சான். அப்படியே விழுந்தோடனே என்னாச்சு, அந்த ஆத்து வெள்ளம் அப்படியே அந்த கழுதியை அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சான். இப்ப கழுதியை விற்க வந்தவங்க நிலைமை என்னாச்சு, கழுதியை இழந்துட்டாங்களா? இந்த உலக பேச்சை கேட்டு அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இவங்க நடந்து கடைசியில இவங்க நிலைமை என்னாச்சு, கழுதை இழந்தாங்களா? எங்க அப்பா தான் சொல்லுவாங்க, உலகத்துல எல்லாரும் சொல்றத நம்ம கேட்க போனா கடைசியில இந்த கழுதை இழந்தவங்கனாலதான் நம்ம நிலைன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல. அதைதான் நான் உங்களுக்கும் சொல்றேன், இது ஒரு நல்ல ஒரு ஆலோசனையா உங்களுக்கு சொல்றேன். உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏத்த மாதிரி நீங்க நடக்க போனா உங்க டார்கெட் என்னங்கிறத நீங்க இழந்துருவீங்க, நீங்க அச்சீவ் பண்ண வேண்டிய இடத்துல அச்சீவ் பண்ண முடியாம போயிருவீங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட இருந்து கண்டித்து உணர்த்துற காரியங்கள்ல நீங்க உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி உங்க மனசாட்சி உங்களை குற்றம் இருக்குன்னு சொன்னா அதை கரெக்ட் பண்ணுங்க. வேத வசனம் சொல்றபடி கரெக்டா நம்ம வாழ்க்கை இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. அப்ப தானாவே நீங்க சந்தோஷமா இருக்கலாம். யார் என்ன சொன்னா என்ன, அவங்கெல்லாம் சொல்ற ஆளு நீங்க நிஜமாவே கிடையாது இல்ல. ஏன்னா உங்களுக்கு தானே உங்களை பத்தி தெரியும், ஆவியானவருக்கு தானே உங்களை பத்தி தெரியும், ஆண்டவருக்கு தானே உங்களை பத்தி தெரியும். அப்ப நீங்க எப்பயும் சந்தோஷமா இருக்கலாமே. மீண்டும் இன்னொரு ஆலோசனையோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.